ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். மேக்ஸ் வந்து எனக்கு எப்படி படித்தாலும் எனக்கு வராது, மேக்ஸே எனக்கு வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆனாலும் நான் கற்றுக்க தான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் எப்படி படித்தாலும் எனக்கு மேக்ஸ் வரமாட்டேங்குது. இப்போ ஸ்கூல்லலாம் அப்போ டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கும்போது நான் கவனிக்க தான் செய்கிறேன், ஆனால் வந்து நான் சம் சால்வ் பண்ணும்போது நிறையா மிஸ்டேக் வரும், ஆனால் என்ன தப்புன்றதை என்னாலே அனலைஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதுகிறோம், அதுலேயும் மேக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அதுக்காகவாவது நம்ம மேக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆனால் ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போது இந்த சேனல் உங்களுக்கு தான். ஸோ மேக்ஸ் உங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னாலுமே பரவாயில்ல, இந்த சேனலில் வர பேசிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மேக்ஸ் வந்து ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். மேக்ஸ் சப்ஜெக்ட் சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் பேசிக்ஸ் தெரியாமல் நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. பேசிக்ஸ் தெரியாமல் வந்து நீங்கள் எந்த சம்மே நீங்கள் வந்து ப்ராப்பராக சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மேக்ஸ் கற்றுக்கணும்னு விருப்பம் இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்குள்ளே போய் மேக்ஸ் பேசிக்ஸ்னு டாப்பிக்கில் ப்ளேலிஸ்ட் போட்டிருப்பேன். அந்த டாப்பிக்கில் நீங்கள் வந்து நிறையா பாட் வீடியோஸாக போட்டிருப்பேன், நிறையா பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். ஸோ எல்லாத்தையுமே பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதை வந்து மேக்ஸை வந்து ப்ராப்பராக கற்றுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், என்னென்னலாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் நம்ம ஸ்கூல் லைஃப்லேயே ஸ்டார்டிங்லேருந்தே படிச்சிருப்போம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்தே நமக்கு அடிஷன் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். பட் இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்ம ஒரு 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா, அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாமே வந்து நார்மல், அதாவது எல்லாமே ப்ளஸ் நம்பராக இருக்கும். 5 + 7, 8 + 6 இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம், சப்ட்ராக்ட் பண்ணியிருப்போம், மல்டிப்ளை பண்ணியிருப்போம், டிவைட் பண்ணியிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா, எல்லாமே எல்லா நம்பர்ஸுமே நமக்கு சைன் மிக்ஸ் ஆகி வரும், அதாவது ப்ளஸ் மைனஸ் சைன் வந்து மிக்ஸ் ஆகி வரும். ஓகே, இப்போ இந்த நாளும் வந்து ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இதில் முக்கியமாக மல்டிப்ளிகேஷன் டேபிள் இன்னும் வீக்காக இருந்தீங்கன்னா இதில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கோங்க, இதை வந்து நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். சரியா, டேபிள்ஸ் ரொம்ப முக்கியம் மேக்ஸில். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதான் நான் சொன்னேன், அந்த சைன் ரூல்ஸ், சைன் மிக்ஸ் ஆகி வரும் சொன்ன இல்லையா? ஸோ அதுக்கான ரூல் தான் இது. இதுக்குன்னே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவையும் அதில் வந்து எல்லாமே டீட்டெயிலாக நான் வந்து அதில் சொல்லியிருப்பேன், நிறையா சம் போட்டு அதை வந்து சால்வ் பண்ணியும் காட்டியிருப்பேன். ஸோ இதில் வந்து நான் வந்து என்னென்ன அப்படிங்கிறத லைட்டாக தான் சொல்ல போகிறேன். ஸோ இங்கே வந்து அடிஷனுக்கு ரூல் என்ன, சேம் நம்பராக சேம் சைன் இருந்தால் நம்பரை ஆட் பண்ணிவிட்டு அதே சைன் போடுறது, டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பிக்கஸ்ட் நம்பரோட சைன் போடுறது, இது அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனுக்கு சேம் ரெண்டுக்குமே இதே ரூல் தான். மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன், என்னென்னா ஏதாவது ஒரு சைடு மைனஸ்னால் மட்டும் ஆன்சரில் மைனஸ், அதர்வைஸ் எல்லாமே ப்ளஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் ப்ளஸ் மைனஸ் ரூல்ஸ். ஓகே, இந்த ப்ளஸ் மைனஸ் ரூல்ஸ் வந்து இதுக்கடுத்து பார்க்க போகிற எல்லா டாப்பிக்லேயுமே இது வந்து எல்லா இடத்துலையுமே வரும்னு சொல்லலாம். இது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம். இப்போ நம்ம ஒரு சம்மை எடுத்துட்டோம்னா அதில் ப்ளஸ் மைனஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது, எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம். ஸோ அப்போ இதை வந்து நம்ம கண்டிப்பாக மெயினாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃப்ராக்ஷன் நம்பர். ஸோ ஃப்ராக்ஷன் நம்பரில் ஃப்ராக்ஷன் நம்பர்ஸை எப்படி ஆட் பண்ணணும், எப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும், எப்படி மல்டிப்ளை பண்ணணும், எப்படி டிவைட் பண்ணணும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து ஆட் பண்ணுறதுக்கும் சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் சில ரூல்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா, கீழே உள்ள நம்பர்ஸ் வந்து சேமாக இருக்கணும், ஆட் பண்ணணுனாலும் சரி சப்ட்ராக்ட் பண்ணணும்னாலும் சரி கீழே உள்ள நம்பர்ஸ் வந்து சேமாக இருக்கணும். சேமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அதை சேமாக உள்ளதை அப்படியே போட்டுட்டு மேலே மேலே நம்பர்ஸை ஆட் பண்ணி போடணும். அதே மாதிரி சப்ட்ராக்ஷன்லேயும் அதே மாதிரி தான், கீழே சேமாக இருந்தால் அதை வந்து அப்படியே போட்டுட்டு மேலே உள்ள நம்பர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணி போட்டுடணும். இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்தது அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அதை நம்ம நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை சப்ட்ராக்ட் பண்ணணும், இல்லை ஆட் பண்ணணும், அல்லது எதுனாலும் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எதுனாலுமே இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்தால் அதை வந்து நம்ம நார்மல் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, சப்போஸ் இது வந்து ஈக்குவலாக இல்லைனா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதை போய் நீங்கள் பாருங்கள். ஸோ அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் கீழே சேமாக இருக்கணும் தேவையில்லை, டிவிஷனுக்கும் அதே தான், அடிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஆப்போசிட் இருக்கிறத கேன்சல் பண்ணலாம், மேலேயும் கீழேயும் கேன்சல் பண்ணலாம், நேராக மட்டும் நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ முடிஞ்சளவுக்கு கேன்சல் பண்ணிவிட்டு மீதி உள்ளதை நேராக நம்ம மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் டிவிஷன் என்ன அப்படின்னா, இங்கே இருக்க டிவிஷனை வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றுவோம். மாற்றும் போது இங்கே இல்லை ஃபஸ்ட்டு உள்ள நம்பரை நம்ம அப்படியே வச்சுப்போம், இந்த ஃப்ராக்ஷன் நம்பரை அப்படியே வச்சுப்போம். 3/4 டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த 1/2 2/1 மாற்றி அதுக்கப்புறம் எப்பயும் போல தான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றியாச்சுன்னா அப்புறம் இதில் நம்ம எப்படி பண்ணோமோ அதே தான் இங்கேயும்.
ஸோ இதுதான் ஃப்ராக்ஷன் நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா நானே இதில் எல்லாமே எப்படி கொடுத்துருக்கேன், எல்லா நம்பரும் ப்ளஸ் நம்பராக கொடுத்துருக்கேன். இதுவே உங்களுக்கு வந்து இப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும்னா எல்லா மைனஸும் ப்ளஸ்ஸும் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ முதல்ல நம்ம இது இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்மளோட இது எப்படி இருக்கணும்னா, நமக்கு வந்து கீழே அந்த நம்பர்ஸ் சேம் ஆக்குறது எப்படி, எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, எப்படி டிவைட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அதுக்கு அடுத்தாப்பெல்லாம் அந்த மைனஸ் ப்ளஸ் சைன்ஸ் மிக்ஸ் ஆகி வரும்போது எப்படி நம்ம அதை சால்வ் பண்ணணுன்றதே அதே நம்ம வந்து கற்றுக்கணும், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டெசிமல் நம்பர். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், டெசிமல் நம்பரில் வந்து நார்மல் நம்பர்ஸ்க்கும் டெசிமல் நம்பர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன, இந்த மாதிரி பாயிண்ட் வேல்யூ வரும். ஸோ இப்போ வரைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பாயிண்ட் வேல்யூஸ் வர நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்கள் சொல்லும்போது அவங்க வந்து தப்பு தப்பாக ஆட் பண்ணிகிட்ருப்பாங்க. நார்மல் நம்பர்ஸ் எப்படி ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை வந்து, ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பாயிண்ட் வந்து நேராக வரணும். ஸோ அதுதான் இதில் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். அண்ட் மல்டிப்ளிகேஷனில் வந்து இந்த மாதிரி 10, 100, 1000 வந்தால் இன்னும் எந்த மாதிரி ஈஸியாக இதோட ஆன்சர் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை எப்படி டிவைட் பண்ணுறது, அதே மாதிரி டிவைட் பண்ணும்போது இந்த மாதிரி 10, 100, 1000 இந்த மாதிரி டிவிஷனில் வரும்போது இதை இன்னும் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்கணும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம தனித்தனியாக நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஓகே, அதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரூட், ஸ்கொயர் ரூட் அண்டு க்யூப் ரூட். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே உள்ள எல்லாமே நம்ம வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட்டு 10 or 15 வரையாவது நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். நம்ம அதாவது ரூட் 1 வேல்யூ 1, ரூட் 4 வேல்யூ 2, ரூட் 9 வேல்யூ 3, இந்த மாதிரி ஒரு 10 or 15. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 20 வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு 20 வரைக்கும் படிச்சிங்கனாலே இப்போதைக்கு போதும். ஒரு ஸ்டார்டிங்கில் சொல்லும் போது அதாவது பேசிக்கே தெரியாமல் வர்றீங்க அப்படின்றப்போ நீங்கள் இப்போதைக்கு இது இவ்வளோ படித்தா போதும், இதை நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ ரூட் 81 அப்படின்னாலே டக்குன்னு 9 அப்படின்னு சொல்லணும், ரூட் 196 அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு 14 அப்படின்னு சொல்லணும். அந்தளவுக்கு நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். சேம் அதே தான் க்யூப் ரூட். க்யூப் ரூட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதில், அதனால் வந்து அதாவது பெரிய வேல்யூவாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு 10 வரைக்கும் கண்டிப்பாக நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதையும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரூட்டில் இப்போ ஸ்கொயர் ரூட் சொன்னேன்ல, ஸோ அந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து எப்படி ஆட் பண்ணுறது, அதான் இந்த மாதிரி வரும் 2√8 + 6√2. ஸோ இதை மாதிரி எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வரும்போது எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, எப்படி டிவைட் பண்ணுறது, ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து தனியாக வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ இதில் எல்லா விஷயமும் நம்ம கற்றுக்கணும். ஆட் பண்ணுறது, எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி எப்படி ரூட்குள்ளே இருக்க வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம வந்து அந்த வீடியோவில் போட்டிருப்போம். ஸோ அதை வந்து நீங்கள் போய் பாருங்கள். ஸோ சேம் அதே மாதிரி தான் க்யூப் ரூட். க்யூப் ரூட்லையும் எப்படி நம்ம ஆட் பண்ணுறது, எப்படி நம்பர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணுறது, மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஸோ இதுவும் அதே தான், எல்லா டாப்பிக்லேயும் இந்த ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படி பண்ணுறது, அந்த ரூட்டை வச்சு ஃப்ராக்ஷன் நம்பர், டெசிமல் நம்பர் எல்லாமே நம்ம அதுதான் மெயினாக கற்றுக்கணும். கற்றுக்கும் போதே சில ரூல்ஸும் வரும். ஸோ அதையும் நம்ம சேர்ந்தே கற்றுப்போம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்போனன்ட் ரூல்ஸ், அதாவது அடுக்குகள்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் இது, எனிதிங் பவர் 0 வந்து 1. ஸோ இந்த மாதிரி ரெண்டு நம்பர்ஸ் கீழே வந்து சேமாக இருக்குது, மேலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படின்னா நம்ம அடுக்குகள் என்ன பண்ணிடணும், ஆட் பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி கீழே உள்ள நம்பர்ஸ் சேமாக இருக்குது, மேலே உள்ள நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் டிவிஷனில் இருக்குன்னா அந்த அடுக்குகளை நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வச்சு இதை எப்படி இது சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவோ போடுவோம். ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள். ஆனால் இது ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் ஒவ்வொரு டாப்பிக்கும் அதில் என்னென்ன இருக்குன்றதையும் நான் லைட்டாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ முக்கியமாக டாபிக்ஸ், இந்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு நீங்களே உங்களை வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. தெரியாத பட்சம் அந்த டாப்பிக்கையாவது போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் ஆன் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ் வச்செல்லாம் நான் எக்ஸும் நம்பரும் மிக்ஸ் ஆகி வரும். ஸோ 4x, 5x இந்த மாதிரி வரும்போது இதை எப்படி ஆட் பண்ணணும், இதே 4x into 5x வரும்போது அதை மல்டிப்ளை பண்ணும்போது அதோடய ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்றதையும் நமக்கு தெரியணும். ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்போதே அடிஷன் சப்ட்ராக்ஷன் சொல்லும்போது அதிலே வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஸோ அப்போ அது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு டாப்பிக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம, அது நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்கூல் புக்கை எடுத்து அதுக்கப்புறம் கிளாஸ் நீங்கள் கிளாஸ் கவனிங்க, உங்களுக்கு வந்து சின்ன சின்ன டவுட்ஸ் வேணால் வரலாம், மற்றபடி உங்களுக்கு சம் வந்து கண்டிப்பாக உங்களால் புரிஞ்சிக்காமல் இருக்க முடியாது. ஒரு சம் மேம் போட்டாங்கனாலே நீங்கள் அடுத்த சம் நீங்கள் போட ஆரம்பிச்சிருவீங்க. அந்தளவுக்கு நீங்கள் உங்களை வந்து தயார்படுத்திக்கணும் இந்த வீடியோஸ்லாம் பார்த்து. அதே மாதிரி எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறது, அப்புறம் மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி x + 3, x - 2 இந்த மாதிரி ரெண்டு விதமாக இருக்குது, ரெண்டு ப்ராக்கெட்குள்ளே ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரி இருக்கும்போது இதை எப்படி டிவைட் பண்ணுறது,
அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நான் வந்து எல்லாமே வீடியோஸ் பேசிக் வீடியோஸில் இருக்குங்க, எல்லாமே போய் பாருங்கள். ஸோ இது இந்த அளவுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு நீங்களே உங்களை வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து லீனியர் ஈக்குவேஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் கண்டுபிடிக்கிறது, இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, இங்கே நம்பர் டேர்ம் இருக்குது, ஈக்குவல் இங்கே 7. ஸோ இங்கே இது பொறுத்த வரைக்கும் எக்ஸ்க்கு, அதாவது இது வந்து எக்ஸ் டேர்ம் சொல்லுவோம், இது வந்து நம்பர் டேர்ம், கரெக்டாக. ஸோ இப்போ நம்பர் டேர்ம்ஸ் எல்லாமே அந்த ஈக்குவலுக்கு அந்த பக்கம் நம்ம, அதாவது எக்ஸை தவிர எல்லாமே ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடணும். அப்போ நம்பர் டேர்ம்லாம் பார்த்திங்கன்னா அதோட ஆப்போசிட் சைனில் தான் போகும். இப்போ ப்ளஸ் 3 வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது -3 மாறிடும். அதே மாதிரி மைனஸ் நம்பர் ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ வந்து 2 × x இருக்கு இல்லையா, 2க்கும் x நடுவில் என்ன இருக்குது, இன்ட் இருக்க தான் அர்த்தம். அப்போது அந்த 2 வந்து அந்த ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது அது டிவிஷனில் போகும். சப்போஸ் இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டிவிஷனில் இருக்கா x/12. அப்போ இந்த 12 வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது அது மல்டிப்ளிகேஷனில் மாறிடும். பட் அதுக்கு முன்னாடி இந்த -5 அந்த பக்கம் நம்ம கொண்டு போயிடணும், சரிங்களா. அதாவது ஒன்று எக்ஸை தவிர இது எல்லாமே நமக்கு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடணும், சரியா. எக்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கணும், இதை கொண்டு போயிட்டோன்னா அது வந்து எக்ஸோட வேல்யூவாக நமக்கு கிடச்சிரும். ஸோ இதுதான் இந்த லீனியர் ஈக்குவேஷன். இதே இது வந்து எக்ஸும் ஒய்யும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. அப்போ எக்ஸும் ஒய் மிக்ஸ் ஆகி வரும்போது இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் கொடுப்பாங்க ஒரே க்வெஸ்டினில். அப்படி கொடுத்தா தான் நம்ம எக்ஸையும் ஒய்யையும் கண்டுபிடிக்க முடியும். ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும் கொடுத்துட்டு எக்ஸ்ஒய் கண்டுபிடிங்கன்னா அது கண்டிப்பாக முடியாது நம்மளால். அப்போ நம்ம 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணுறதுக்கே 2 மெத்தட் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து வீடியோவில் போய் நீங்கள் பார்க்கலாம். ஓகே. ஸோ அதுக்கடுத்து குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து என்னென்னா நம்ம இதிலருந்து எக்ஸோட இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் டேர்ம் அண்ட் நம்பர் டேர்ம் இப்படி கொடுத்துருந்தா நமக்கு எக்ஸுக்கு 2 வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. இதுவுமே நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், போய் பாருங்கள். அதுக்கடுத்து இப்போ நம்ம ஃபைனலாக வந்துட்டோம் காமன் வேல்யூஸ். அதாவது இந்த மாதிரி கொடுத்துருக்கும்போது 10x + 25xy அப்படின்னு கொடுத்துருக்கும்போது இது நம்மளால் ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆட் பண்ண முடியாது. பட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு காமனான வேல்யூவை வெளியெடுக்கலாம். அது எப்படி வெளியெடுக்கிறது பார்த்திங்கன்னா, இது ரெண்டுமே ஒரே டேபிளில் நம்பர், அந்த நம்பர் ஒரே டேபிளில் வருதான்னு செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இந்த மாதிரி லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் காமனாக இருந்தாலுமே வெளியெடுக்கலாம். ஸோ நம்பர்ஸும் காமனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எது காமனாக இருக்கும், லெட்டர்ஸாகவும் இருக்கலாம், நம்பர்ஸாகவும் இருக்கலாம், ரெண்டுமேவும் இருக்கலாம். ஸோ ரெண்டுமே இங்கே இருக்கிறனால நாங்கள் 5x வெளியே எடுத்திருக்கேன். வெளியே எடுக்கும்போது அப்போ மீதி அந்த 5x போக மீதி நம்ம உள்ளே எழுதுவோம். ஸோ மீதின்ற ஒன்றே நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிடக்கூடாது. இப்போ நான் ரெண்டுலேயும் காமனாக எந்த டேபிளில் போகுது, அதாவது அப்போ 5x வெளியே எடுத்திருக்கேன். அப்போ இந்த 10 எத்தனை 5 இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 2 தான் இருக்குது. அந்த எக்ஸ் ஆல்ரெடி நான் வெளியே எடுத்துட்டேன். அதே மாதிரி 25xy எக்ஸ் ஆல்ரெடி வெளியே எடுத்தாச்சு. இந்த 25 5 வெளியே எடுத்தாச்சு. அப்போ ரிமைனிங் வந்து 5 × 5 தானே 25. அப்போ ரிமைனிங் வந்து 5 இருக்கும். அப்புறம் இங்கே வந்து மீதி அந்த ஒய் இருக்கும். ஸோ அதை மட்டும் இங்கே இது பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்படி கொடுத்துருந்தாலும் உள்ளே எப்படி கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 5x இருக்கா, 5x நான் 2 மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா 10x வந்துடும். அதே 5x 5y மல்டிப்ளை பண்ணும்போது 25xy கிடைக்கும், சரிங்களா. எப்படி வெளியே எடுக்கணும், எப்படி உள்ளே கொண்டு போகணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து என்னென்ன டாபிக், பேசிக்காக என்னென்ன டாபிக் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணுன்றதை நம்ம பார்த்தாச்சு. ஸோ எல்லா வீடியோஸ் எல்லாமே, பேசிக் வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள். எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு இன்னும் நான் வந்து ப்ராக்டிஸுக்கான வீடியோ போடலை. ஸோ இனிமேல் நான் அப்லோட் பண்ணுவேன். எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் கொடுங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேராக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் தேங்க்யூ.